தொடர்வது விரைவுச் செய்திகள். ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிய இந்த தகுதி தேர்வு எழுத வேண்டும். இதற்கான தகுதி தேர்வு கணினி அடிப்படையில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 மொழிகளில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்றும் இது குறித்த விரிவான தகவல்களை இம்மாதம் 20ஆம் தேதி முதல் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தின் CTET.NIC.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் விரைவாக தடுப்பூசி செலுத்திய நாடுகளின் வரிசையில் இந்தியா முதன்மையான நாடாக திகழ்வதாக பிஜேபியின் தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 71ஆவது பிறந்த நாளையொட்டி கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனை முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்தார். கோவை புளியக்குளம் பகுதியில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனையை பெற்றனர். கொரோனா விழிப்புணர்வு, 75ஆவது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆகியவை குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் வினித் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பங்கேற்ற ஆட்சியர் நடமாடும் எல்இடி பிரச்சார விழிப்புணர்வு வாகனத்தை தொடங்கி வைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனம் சார்பில் பதின்பருவ பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதேபோல் பெண்களுக்கான புற்றுநோய் குறித்த பரிசோதனை முகாமும் நடைபெற்றது. தஞ்சாவூர் கல்லணை கால்வாய் ஆற்றில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடைமுறை தொடர்பான செயல்முறை விளக்கம் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புக்குழு சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் வெள்ளத்தின் போது எளிதாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி எப்படி தப்பிப்பது குறித்த செயல்முறை விளக்கத்தை தீயணைப்பு படை வீரர்கள் செய்து காண்பித்தனர். அப்போது பேசிய ஆட்சியர் மாவட்டத்தின் 195 இடங்கள் ஆபத்தான இடங்கள் என கண்டறியப்பட்டு முன்னேற்பாடு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காட்டுத்துறை மீனவ கிராமத்தில் இருந்து அருட்செல்வன் என்பவருக்கு சொந்தமான படகில் 4 மீனவர்கள் கோடியக்கரை கிழக்கே 15 நாட்டிக்கல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களையும் கொள்ளையடித்துச் சென்றனர். கரை திரும்பிய மீனவர்கள் இது தொடர்பாக வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணி ஒருவரிடமிருந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் மின்னணு பொருட்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஷார்ஜாவில் இருந்து சென்னை வந்த பயணியிடம் பரிசோதனை செய்த போது அவரது கால் சட்டையில் மறைத்து கொண்டுவரப்பட்ட 80 கிராம் மதிப்பிலான தங்க செயின் மற்றும் 310 கிராம் எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்னணு சாதனங்களையும் அவர்களிடமிருந்து அதிகாரிகள் கைப்பற்றினர்.